ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, TH16 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 1 ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ ரெண்டு வீடியோஸில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்த புக்ஸை வச்சு மேக்ஸ் பண்ணியிருந்தோம் ஓரளவுக்கு. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லிங்க் வீடியோஸோட லிங்க்குமே தரேன். என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றத பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் கிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹீரோஸ்க்கு எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோஸ் வந்து ரொம்ப ஓவர் பவராக தான் இருக்கிறாங்க. ஓகே, அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஜண்ட் ஹிட்ஸில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹீரோஸோட பட் ஒரு என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஹீரோஸோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி பழகலை, அதனால் வந்து அது இன்னும் நம்ம மைண்டுக்கே வரமாட்டேங்குது. அந்த எபிலிட்டிக்கு ஒர்த்தான இடத்துல அந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் நல்லாயிருக்கும். பட் நமக்கு வந்து ஐயோ கிங்கோட எபிலிட்டி போக போகுது, குயினோட எபிலிட்டி போக போகுது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் அந்த ஜெயிண்ட் ஆர்ச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா வேம்ப்ஸ் கேட் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த எர்த் குவாக் கிங்குக்கு இருக்கும்ல எர்த் குவாக்ஸ் பூட்டு அந்தது பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூவே இல்லாத இடத்துல எர்த் குவாக் பண்ணிகிட்ருக்குது. அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில். போக போக அதுவுமே பெர்ஃபெக்டாக பழகிடும்னு நினைக்கிறேன். எந்தெந்த அட்டாக்ஸ்க்கு எந்தெந்த ஸ்மாஷ் அட்டாக்ஸ்க்கு என்ன கொண்டு போகணும், எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கணும், இல்லை ஏர் அட்டாக்குக்கு என்ன ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பழகிருச்சுன்னா பெரிய பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாட்ச் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சூப்பர் பாட்ச்சில் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்குது, எவ்வளோ ஓவர் பவராக இருக்குது, ஹீரோஸோட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் அட்டாக்குள்ளே இருக்கிறோம். இந்த பேஸ்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹீரோ அதாவது வார்டனுக்கு உண்டான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வார்டனுக்கு உண்டான எஃபெக்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோஸோட எபிலிட்டியை வார்டனோட எபிலிட்டியை இயர்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா இயர்லியாக யூஸ் பண்ணி வேல்யூஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணாமலே தான் லூன்ஸ் லாவா எல்லாத்தையும் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட் கிட்ட ப்ளேஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வேல்யூஸ் எடுத்தாச்சு. ஏன்னா டபுள் மல்டி எக்ஸ்போ அண்ட் ஈகிள் வரைக்குமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக எப்படி எனக்கு என்னமோ 3:00 பெர்ஃபெக்டாக வர்றது எப்போவுமே வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கம்மியாக தான் இருக்கும். நேடோ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். ஸோ இங்கே டபுள் எக்ஸ்போ டபுள் மல்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள் வரைக்குமே கிடச்சி பெரிய வேல்யூ கிடச்சிருக்குது இங்கே. ஸோ இருந்த ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு சிசி புல்மே இருக்குது இங்கே. கிங் எலக்ட்ரோ டைட்டன் குயின் அண்ட் வார்டன், எஸ் வார்டன் பார்த்தீங்கன்னா ரேஜ் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வார்டன் ரேஜ் எஃபெக்ட் லெவல் 1 தான் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஓவர் பவராக இருக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஸோ ஹீரோஸ் கிங் குயின் அப்புறம் எலக்ட்ரோ டைட்டன் ஐஸ் கோலம் எல்லாருமே ரேஜ் எஃபெக்டில் இருக்கிறாங்க. ரேஜ் எஃபெக்டில் இருக்கும்போது இன்னுமே ஓவர் பவராக தான் இருப்பானுங்க, அது உங்களுக்கே தெரியும் பார்க்கலாம். ஸோ அடுத்து அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாம் ஃபனல் பண்ணிவிட்டு டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டு கிங்கை கொண்டு போயாச்சு. கிங்கு குயின் ஐஸ் கோலம் எல்லோரும் போயாச்சு. நான் ஏன் எர்த் குவாக் ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு பழகலை அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ பாருங்கள் மோனோலிக் கம்பார்ட்மெண்ட் சைடில் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல அவ்வளோ வேல்யூவே இருக்காது. ஈகிளுக்கு சிஸ்டான் டிஹெச்சுக்கு பேக் சைடில் பாய்சன் ஸ்பெல் டவரில் ஓப்பன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணனால இந்த இடத்துல வந்து ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் வார்டன் எபிலிட்டி ஹீரோ எபிலிட்டி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் குயினுக்கெல்லாம் எபிலிட்டி இருக்கிறாங்க, ஆர்சிக்கு ஃபீனிக்ஸ் சாரி ஸ்பிரிட் ஃபாக்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இன்னும் கிங்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த்தில் தான் இருக்கார் கிங்குக்கு ஃபீனிங்ஸ். ஸோ டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்சி அதோடு சேர்த்து வந்து அப்ரண்டிஸ் வார்டன் வந்துட்டுருக்குறாங்க டாப் சைடில். ஏன்னா ஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனால அவன் கொஞ்சம் டிசேபிள் பண்ணிவிடுவான். அப்படி இருக்கும்போது ஆர்சிக்கு வந்து இன்னும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபாக்ஸ் இருக்கிறனால கான்ஃபிடென்ட்டாகவே ஆர்சியை பேக் சைடில் இறக்கி விட்டுறேன். ஸோ இந்த புது எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 1 தான் இருக்குது. ஸோ அவனுங்க லெவல் இன்க்ரீஸ் ஆகி வந்தானுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ் இங்கே பார்த்தீங்கனாலும் நம்ம லெவல் 1 ஜெயிண்ட் ஆரோ இப்போ யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அது வந்து லெவல் 1 இருக்கிறனால பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக வேல்யூ கிடச்சிச்சா அப்படின்றத சொல்ல முடியாது. ஃபைன், இங்கே ஆர்சி அதே மாதிரி ஸ்பிரிட் ஃபாக்ஸுமே லெவல் 1 தான் இருக்கிறாங்க. அவங்களும் லெவல் 10 வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆர்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ எடுத்து கொடுத்துருக்கும். ஸோ ஃபைன், இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பக்காவாக ஒரு ட்ரிபிள் நடந்துச்சு. TH16 போட்டதுக்கு அப்புறமேட்டு நடந்த நான் அட்டாக்ஸ் தான் காமிக்கிறேன். ஸோ அடுத்த அட்டாக்ல இருக்கிறோம், அடுத்த பேஸ். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நமக்கு
ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ரெண்டு நியூ டிஃபென்ஸ், அதாவது ரேப்பிடு மல்டி ஆர்ச்சர் டவரும் ரிகோச்சட் கேனான், ஸோ ரெண்டுமே இன்னும் பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இன்னும் பிளேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. பிளேஸ் பண்ணியிருந்தாலும் பேஸ் பார்த்திங்கன்னா லெஜண்ட் ஹிட்ஸுக்கு இன்னுமே வந்து ஆக்டிவ் ஆகிருக்காது. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் இந்த அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்த்துக்கலாம். பட் ஆனால் அவனுங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிஃபென்ஸ் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பானுங்கன்றதை அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த பக்கம் எலக்ட்ரோ டைட்டனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு சூப்பர் பார்பரியன்ஸ் இறக்கி விட்டாச்சு. ஸோ அவனுங்க அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் டிஹெச்சை கட் பண்ணிவிட்டு அடுத்து மோனோலித் டார்கெட் பண்ணுறான், ஸ்கேட்டர் டார்கெட் பண்ணுறான். அந்த விதத்தில் எஸ் அங்கே வந்து மல்டியும் காலி பண்ணி கொடுத்துட்டானுங்க. ஃபைனாக இந்த பக்கம் ஸ்கேட்டர் ஷாட்டும் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோஸோட வாக் வித் ரேஸ்பெல் மாதிரி ஆக்டிவேட்டில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துலாம். இந்த ஸ்பெல் டவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஜ் எஃபெக்ட்ல எவ்வளோ தூரத்துக்கு ஹீரோஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க டிஃபென்ஸ் சைடில், அதே மாதிரி அஃபென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க வித் தட் ரேஸ்பெல் எக்யூப்மெண்ட் ஃபார் வார்டன், எஸ் கிராண்ட் வார்டன். ஃபைனஸோ அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கிங்கோட எபிலிட்டி இருக்குது, ஏதாவது தேவையான நேரத்தில் அந்த எர்த்துக்கு ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிங்கோட எபிலிட்டி இருக்கிறனால ட்ரூப்ஸ் ஹெவியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கரே யூஸ் பண்ணுறதுக்கே இதாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் இந்த அட்டாக்ல எந்த இடத்துல நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம், கிங்கோட எக்யூப்மெண்ட்டை அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அக்சஸ் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. எஸ் பார்த்தீங்கனாலே கிடச்சிருக்கும். ஸோ வார்டனோட எபிலிட்டியை போட்டாச்சு, கிங்கை சேவ் பண்ணுறதுக்காக கிங்கோட எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு. சிசி பக்கமும் போய்க்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்குள்ளேயும் அக்சஸ் கிடச்சிரும். ஸோ ஃபைன், வார்டனோட ரேஜ் எஃபெக்ட்டுமே இன்னும் குறையலை. என்னதான் இருந்தாலும் 95 குயின் இருக்கிறாங்க, ஹீரோஸ் மேக்ஸ் ஹீரோஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் ரேஜ் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்டர்ஸ் பட் மல்டி இருந்தனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை, பட் ஸ்கேட்டர் ஷாட் போட்டு தள்ளிடுச்சு. ஸோ ஃபைன், கையில் இன்னுமே எக்கச்சக்கமாக சூப்பர் பார்பரியன்ஸ் இருக்கிறானுங்க, அவங்கள வச்சு இந்த பேஸ் ஈஸியாகவே முடிக்கலாம். இன்னும் குயினோட ஜெயிண்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆரோ அவங்களாம் இருக்கிறாங்க, பட் ஆனால் லெவல் 1 இருக்கிறனால எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அந்த ட்ரூப்ஸை யூஸ் பண்ணும்போது. இப்போதைக்கு வந்து கிங்கோட எக்யூப்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிருக்கு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி இல்லை குயினோட எபிலிட்டி இன்னும் யூஸ் பண்ணல. எஸ் லெவல் குறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு, அந்த இடத்துல எந்த வேல்யூமே எடுக்கல ஜெயின்ட்டு. ஸோ இதை தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், இன்னும் பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டிஸ் கிங்கோட எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா அவங்க லெவல் 1 தான் இருக்கிறாங்க, லெவல் 15 மேலே வரணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்து லெவல் 15 வரும்போது எப்படி இருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அட்டாக்குள்ளே இருக்கிறோம். இந்த பேஸ் எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பேஸ்க்கும் வேல்யூஸில் போனோமா எப்படி மறந்துடுச்சு. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் வேல்யூஸ் தான் போயிருப்பேன். ஓகே, ஃபைனல் லாவா லூ அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளிம்ப். ஸோ லாவா பப்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிட்டானுங்க, அதனால் வந்து ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டில் ஈஸியாகவே நமக்கு அக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கேட்டர் ஷாட்டில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பிளேஸ் ஆனனால டபுள் க்ளோன் போட்டால் நமக்கு வந்து ஈகிளோட சேர்த்து பெரிய வேல்யூவே கிடச்சிரும். நமக்கு லக்கில் இருந்துச்சுன்னா மல்டியும் அவன் யாரையா மோனோலித்து. ஸோ மோனோலித்துமே கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, பட் ரெண்டு பில்டர் வந்து கட்டிகிட்டு இருக்கிறான். மோனோலித் கிடச்சிச்சா இந்த பேஸில் அட்டாக்கில் ட்விஸ்ட்டு. ஃபைனே மோனோலித்துமே நமக்கு கிடச்சிருச்சுக்கு இந்த பேஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபென்சஸ் எதுவுமே இல்லை, மல்டி எக்ஸ்போ அப்படி தான் இருக்கிறானுங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து த்ரெட்டு இருக்காது, ஏன்னா நம்ம ரேஜ் எஃபெக்டில் வேறு போகிறோமா அதனால். ஸோ இன்னும் 1 or 2 தான் தெரியும் எல்லா பேரும் வந்து. இன்னும் 1 or 2 எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியல, 12 இருக்குமா. அந்த ஆர்ச்சர் கெனான் இவனுங்கெல்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து இப்போ ஆல்ரெடி புக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா பேஸில் ஃபிட் ஆகிருக்கும் இந்நேரம். ஸோ நான் 1 or 2 பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படி ஒருவேளை சப்போஸ் அவங்க பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனால் சொல்கிற ஹேமர்ஸோ இல்லைனா புக்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இப்போ புக் அதெல்லாம் சொல்கிறது அவனுக்கு ரெண்டு டிஃபென்ஸும் புது டிஃபென்ஸ் ரெண்டு பேரும் வர்றதுக்கு வந்து இன்னுமே டைம் 1 மேலே ஆகிடும். ஸோ இது வரைக்கும் யார் வரல அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓவர் பவராக ஹீரோஸோட டைவ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பவராக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம்
அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்த கம்மிங் டேஸில் வந்து அப்கமிங் டேஸில் எப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங்கோட எபிலிட்டி அந்த வார்டனோட எபிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ வால்ஸும் பிரேக் பண்ணி அக்சஸும் கிடச்சாச்சு நமக்கு. டிஹெச் 15 ஃபைன் இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச் 15 பேஸ் தான். அதனால் வந்து ஜெயின் டாரோ, ஓகே ஜெயின் டாரோவை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க லெவல் ஒன்றில் இருக்கிறாங்க சரியாக நமக்கு வந்து வேல்யூஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்றானுங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீரோஸ் எல்லாருமே காலி ரொம்ப கம்மியான ஹெச்பியில், பட் ஸ்பிரிட் ஃபாக்ஸ் இருக்கனால நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன் இந்த அட்டாக்கில். கண்டிப்பான முறையில் டிஹெச்சை வந்து எடுத்து கொடுத்துரும், ஸ்பிரிட் ஃபாக்ஸோட எபிலிட்டி மூலமாக ஆர்சி எடுத்து கொடுத்துருன்ற கான்ஃபிடென்ட்டில் தான் நம்பிட்டு இருந்தேன். அப்படி மட்டும் இந்த ஸ்பிரிட் ஃபாக்ஸ் மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பாக இந்த பேஸ் சிங்கிளாக தான் மாறியிருக்கும். இன்னும் ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது, ஷீல்டு எபிலிட்டி இருக்குது, அதோட ஸ்பிரிட் ஃபாக்ஸோட எபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்து பை த பை அப்படியே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் ஃபாக்ஸுமே மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஸ்பிரிட் ஃபாக்ஸ் எங்கே போனீங்க வந்து ஆர்சிக்கு உங்களோட எபிலிட்டியை கொடுங்க ஃபைனாக. டிஹெச் அக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பிரிட் ஃபாக்ஸோட எபிலிட்டி சப்போர்ட்டாக இருந்தது, டிஹெச்சுமே இங்கே கிடச்சிருச்சு. ஸோ ஃபைன் கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஃப்டர் த அப்டேட், டிஹெச் 16 அப்டேட்டுக்கு அப்புறம் ஹீரோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்குது, ஓவர் பவர்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிஹெச் 14 மாதிரி இருக்கிறீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது வந்து டிஹெச் 14 எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக ஃபீல் ஆகிருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து எப்படியும் ரூட் ரைடர் அவனை வச்சு தான் இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், கிளாஷ் ஆன்.